இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரஷ்யா நோக்கி பயணமானார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இன்று இலங்கை தொடர்பில் பிரேரணையொன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. உலகிலேயே அதிக மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் நோர்வே முதலிடத்தை பிடித்துள்ளது. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ரஷ்ய அரசாங்கத்தின் அழைப்பிற்கமைய மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று ரஷ்யா நோக்கி பயணமானார். இரண்டாவது உலக யுத்தத்தின் பின்னர் 1990 ஆண்டு முற்பகுதி வரை இடம்பெற்ற பனிப்போர் வரையிலும் இலங்கை அணிசேரா கொள்கைகளை பின்பற்றியதுடன் SWRD பண்டர்நாயக் மற்றும் ஸ்ரீமாபோ பண்டர்நாயக் ஆகியோரின் ஆட்சிக் காலங்களில் ரஷ்யா அடங்கிய சோவியத் குடியரசுடன் இலங்கை நெருங்கிய நட்புறவை பேணியிருந்தது. இதனூடாக இலங்கையின் கைத்தொழில் துறைக்கு ரஷ்யா பாரிய ஒத்துழைப்பு வழங்கியது. இலங்கையின் தேயிலை கொள்வனவாளர்களில் இன்றும் ரஷ்யா முதன்மை வகிக்கின்றது. 1974 ஸ்ரீபாபு பண்டர்நாயக்கவின் பின்னர் இலங்கை அரசு தலைவர் ஒருவர் ரஷ்யாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அண்மையில் நடைபெற்ற கோவா மாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தமது நாட்டுக்கு வருகை தருமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த விஜயத்தின் போது அந்நாட்டு அரசாங்கத்தின் பல சிரிஷ தலைவர்களை சந்தித்து கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. நாடுகளுக்கும் இடையே வர்த்தக மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட நீண்டகால இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் தொடர்பிலும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட உள்ளது. கடற்றொழில், சுற்றுலாத்துறை, கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் தொடர்பான இருதரப்பு உடன்படிக்கைகள் சிலவும் இதன்போது கைச்சாத்திடப்பட உள்ளன. இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அமைச்சர் SP உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலர் கலந்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இன்று இலங்கை தொடர்பிலான பிரேரணையொன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. மனித உரிமைகள் ஆணையாளர் சைத்ராத் அல் ஹுசைன் இந்த பிரேரணையை சபையில் சமர்ப்பிக்கவுள்ளார். இலங்கை சார்பில் பிரதி வெளிவகார அமைச்சர் ஹர்ஷடி சில்வா இதற்கு பதில் வழங்கவுள்ளார். நேற்று கிழக்கு மாகாண சபை அமர்வில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மீள்குடியேற்றம் சம்பந்தமாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு மீள்குடியேற்ற அமைச்சு ஒன்று இருக்கின்றது. அந்த அமைச்சுக்கு தெரியாமல் மத்திய அமைச்சிலிருந்து கச்சேரிகள் மூலமாக இந்த வேலைத்திட்டம் இதுவரை காலமும் நடைபெற்றுக் கொண்டு போகின்ற காரணத்தினால் இதை பற்றி எந்த விதமான ஒரு சரியான முறையிலே சரியான மக்களுக்கு கிடைக்காத ஒரு குற்றச்சாட்டும் இந்த மாகாணத்திலே இருக்கின்றது. ஆகவே அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளையும் கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற உணர்வாழ்வு அமைச்சின் ஊடாக அமைச்சுக்கும் தெரியப்படுத்தி அமைச்சினுடைய முழு ஒத்துழைப்பையும் பெற்று சரியான பகுதிகளுக்கு சரியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிராமங்களுக்கு போய் சேர்வதற்காக இவ்வாறான திட்டங்கள் எங்களுடைய மாகாண சபை அமைச்சினூடாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு வடமாகாண சபை உறுப்பினர் தூணா ரவிகரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். பெண்களுக்கான இந்த உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடமில்லை. நிச்சயமாக தரைமுறை பெற்று பொதுக்குடியிருப்பு பகுதியிலே கடந்த காலங்களில் பல தடவை இந்த தேர்தல்களுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு திருத்தப்பட்டிருந்ததே எல்லோருக்கும் தெரியும். இந்த 25% ஒதுக்கீடு என்பது நிச்சயமாக பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர்களோ மாகாண சபை உறுப்பினர்களோ வெறுமனே தனியாக இன்று உடனடியாக தீர்வு திட்டம் பெற முடியாத நிலைமை, முன்னே அரசு தலைவர்கள் உள்ள குற்றங்கள் பல நிரூபிக்கப்பட்ட நிலையில் பத்திரிகைகளூடாக காண்கின்றீர்கள் அல்லது வேறு ஊடகங்களூடாக காண்கின்றீர்கள், ஏன் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை? நினைத்து பாருங்கள், அரசாங்கத்தினுடைய நிலைமைகள் தங்களுடையவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம், இங்கே வீதியிலே காணாமலாக்கப்பட்டவர்கள், கேப்பா பிளவிலே தங்களுடைய காணிக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் எத்தனை நாளாக போராடுகின்றார்கள், அவர்களுடைய முடிவுக்கு இன்னும் வழி இல்லை. இதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் போராட்டங்கள்.
தமிழக மீனவர்கள் 10 பேரையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். இந்த தொடர் கைது நடவடிக்கைகள் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண எடுக்கப்படும் ராஜாங்க ரீதியிலான முயற்சிகளை தடுப்பதாக அமைந்துள்ளது என அவர் கூறியுள்ளார். நீண்ட காலமாக நிலவி வரும் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டியது தற்போதைய அவசர தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக மீனவர்கள் 10 பேரையும் அவர்களுக்கு சொந்தமான மீன்பிடி படகையும் ஏற்கனவே இலங்கை வசமுள்ள 229 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு ராஜாங்க ரீதியில் உறுதியான நடவடிக்கை எடுக்க இந்திய வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளுக்கு உடனடி உத்தரவு பிறப்பிக்குமாறும் கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதால் சூழலை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் நேற்று திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற சூழலில் டெங்கு நுளம்பு பரவும் இடங்களில் துப்புரவு செய்யப்படும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த துப்புரவு பணியில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற சட்டத்தரணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் நீதிமன்ற கடமைகளை விட்டு விலகி கலந்து கொண்டனர். டெங்கு காய்ச்சலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள கிண்ணியா மக்களுக்கு மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவு நிவாரணங்களை வழங்கி வருகின்றது. கிண்ணியாவில் டெங்குவினால் பீடிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவின் செயற்பாடுகள் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கமைய மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினர் நேற்று காலை திருகோணமலையை சென்றடைந்து நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கையினை ஆரம்பித்தனர். அதிகளவு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள பகுதிகளுக்கு சென்றுள்ள மக்கள் சக்தி குழுவினர் நுழம்பு வலை, நுழம்பு சுருள் போன்றவற்றை இன்றும் வழங்குவதற்கு தயாராக உள்ளனர். இந்த நடவடிக்கை தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிவதற்காக அங்கிருக்கும் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவிடம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரவிரகு. நியூஸ்ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி மெடிக்கல் திட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படும் நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கும் திட்டம் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக டெங்கு நோயினால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிண்ணியா பிரதேசத்திலே ஆலங்கேணி மற்றும் மாஞ்சோலிச்சேனை கிராமம் ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இன்றைய தினம் நுழம்பு வலைகள் மற்றும் நுழம்பு சுருள்கள் என்பன எங்களுடைய நியூஸ்ஃபர்ஸ்ட் குழுவினரால் பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றன. இதனை தவிர இன்றைய தினம் மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினரோட கிண்ணியா பிரதேசத்தில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுகாதார சீர்கேடுகள் காணப்படக்கூடிய பகுதிகள் தெரிவு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் சிரமதான பணிகளை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அனைத்து உதவிகளையும் கிண்ணியா பிரதேச செயலாளர் எங்களுக்கு வழங்கி வருகிறார். ஆகவே இன்றைய நாள் முழுவதும் நியூஸ்பர்ஸ் மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினர் இன்றைய தினம் கிண்ணியா பகுதியில் சிரமதான பணிகளிலும் ஈடுபட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நியூஸ்பர்ஸ்டின் ஷக்டிவி மற்றும் ஷக்தி எஃப்எம் செய்திகளூடாக கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ்பர்ஸ் செய்திகளுக்காக திருகோணமலையிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. நியூஸ்பர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணி தியால செய்தி. வணக்கம். www.newsfirst.lk feedback @newsfirst.lk